ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு தக்காளி பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு 5 கரண்டி நான் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன உடனே 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 சின்ன டீஸ்பூனில் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது 1/2 டீஸ்பூன் இருக்கும் வாசனைக்காக. இதோட 1 குத்து கருவேப்பிலை. அடுத்தது சின்ன வெங்காயம் 200 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி பஜ்ஜிக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி பஜ்ஜிக்கு பச்சை மிளகாய் தான் ஆப்டாக இருக்கும். இதுக்கு நம்ம மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது, பச்சை மிளகாய் காரத்தில் தான் இது நம்ம செய்ய போகிறோம். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 6-7 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பழத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய சைஸ் தக்காளி பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தது அப்படின்னா 10 தக்காளி பழம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது 10 நிமிஷம் போல் அப்படியே வந்து வேகட்டும். இது தண்ணியெல்லாம் நம்ம சேர்த்த போகிறது கிடையாது. சிம்லேயே வச்சிட்டிங்க அப்படின்னா தக்காளியெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துடும். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சு கடைய போகிறோம். நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். கடைஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான், சூப்பரான தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இதை வந்து தக்காளி புடுத்தா அப்படின்னு சொல்லுவோம். இட்லி, தோசை, சப்பாத்தி சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.